மாதம் புதன்கிழமை 26ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 12ஆம் நாள் பௌர்ணமி. நேற்று மாலை 7:57 முதல் இன்று மாலை 5:30 வரை பௌர்ணமி. அதுவும் கிரிவலம் வருவது மிகப்பெரிய விசேஷம். அதுவும் இந்த நேரத்தில் கிரிவலம் வருவது உகந்த நேரமா என்று யோசித்து கொள்ளுங்கள். அந்தந்த ஊர்களில் இருப்பவர்கள் சிவாய நம சிவ சிவ என்று மனதிற்குள்ளேயே சிவனை நினைத்து பூஜைகள் செய்வது மிகப்பெரிய விசேஷம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் 5:52. திதி இன்று மாலை 5:30 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:13 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று அதிகாலை 4:13 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவர்கள் பாடங்களை ஒரு முறைக்கு இரு முறை படிப்பது நல்லது. உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் தேவையற்ற பகையை தவிர்க்க இயலும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டாம். அது ஒரு சில பேருக்கு ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள், அனுசரித்து செல்லுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலுகின்ற நாள். எழுத்து பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுமையான சிந்தனைகள் தோன்றும். முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ரிஷபராசி அன்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக இது தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 3. ரிஷபராசி அன்பர்கள், முடிந்தால் பெரியபாளையம் பவானி அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அது உகந்ததா என்று யோசித்து கொள்ளுங்கள். போக முடியாதவர்கள் பவானி அம்மனை நினைத்து தியானமோ பிரார்த்தனை செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் அகலும், மாற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வாகனங்களின் மூலம் லாபம் மேம்படும். தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். நறுமணப் பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், ஒற்றுமை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதில் தோன்றும் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களின் மீதான சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அரசாங்க உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். வந்தால் விடாதீர்கள், பிடித்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 7. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள், முன்னேற்றம் உண்டாகும். சார், அது எப்படி சார் வாய்ப்பு வரும், வந்தால் விடக்கூடாதுன்றீங்கன்னா?
இப்போ இந்த கொரோனா என்ற நோய் வரும்னு யாருக்குனா தெரியுமா? தெரியாதுல்ல. அது மாதிரி தான் இப்போது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்னா, நரசிம்மரை தியானம் செய்யுங்கள். நரசிம்மரை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 7, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும் மேன்மையான நாள். சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மறதி ஏற்பட்டு நீங்கும். கூட்டாளிகளின் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் 8, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். லாபகரமான நாள். கன்னியா ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு எண் 9, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். எண்ணங்கள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்களே, எதிர்பாராத பயணங்களின் மூலம் உடல் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். அந்த வாய்ப்பு வந்தால் நீங்கள் விட்டு விடாதீர்கள். துலாம் ராசி என்பர்கள் இடம் மாறுதலுக்கு உகந்த நேரமாக கூட இது காணப்படுகிறது. அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 6, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் நீங்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் உங்கள் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். விருச்சிக ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்ப பெரியவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் ஈடேறும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் செயல்பட்டால் நன்மை ஏற்படும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகளும் விருப்பங்களும் உண்டாகும். எதிர்பாலின மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 5, விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆசைகள் உண்டாகும். புதியதாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதை நீங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது வேறொரு உறவினருக்கோ வாங்கி கொடுப்பீர்கள். வண்டி வாகன சேர்க்கை வீடு சேர்க்கையெல்லாம் இப்போ உங்களுக்கு அமையப்போகுது விருச்சிகராசி என்பர்களுக்கு. அதனால் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமையும். தனுசு ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகப் போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஜூன் 12 தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய அமௌண்ட், ஒரு மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய உயர்வான பொசிஷன், இதெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க. என்ன சார் சொல்கிற, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குமான்னா நிச்சயமாக நடக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியான வாய்ப்புகள் வர இருக்கிறது. திருமணம் நிச்சயிக்கப்பட போகிறது. அதுவும் அல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைத்துவிடும். பெண்கள் இப்பொழுது எந்த ராசியாக இருந்தாலும் பெண்கள் வந்து வேலை செய்யணும் சார். அவங்களுக்கு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. அப்போ தான் இந்த பிசிஓடி நீர்க்கட்டிகள் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அதனால தான் அம்மி அரைக்கிறது, நெல் குத்துறது, வீட்டு வேலை குனிஞ்சி நெளிஞ்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எல்லாமே சயின்ஸு தான். இதை இப்போது அனாவசியம்
அத்தியாவசியம்னு நினைக்க மாட்டாங்க. அனாவசியம்னு நினைச்சதுனால தான் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இந்த ப்ராப்ளம்லாம் களையணும்னா வீட்டு வேலை செய்ய வேண்டும். இந்த வேலைக்காரியை வச்சுக்கிறது, துணி துவைக்கிறது, இது மாதிரியான வேலையெல்லாம் பெண்களே செய்தால் நல்லது. மறைத்து வைக்கப்பட்ட சில பொருட்கள் கிடைக்கும். ஆடை மற்றும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த அபிவிருத்திக்கான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்கள் கிடைக்கும், தீர்வு உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான எண்ணங்கள் மேம்படும். நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தந்தை வழியில் வரவேண்டிய தனவரவுகள் கிடைக்கும். ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணைவருடன் சிறு பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீர்கள். பணப்புழக்கங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும், பிரச்சனைகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகள் நிதானமாக கையாளுங்கள். மற்றவர்களிடம் கோபங்களை விடுத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் சோம்பலும் காலதாமதமும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சார், நெருக்கடிகள் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து லாக் ஆக போகிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். சனி பகவான் உங்களை லாக் பண்ணுவார். எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 15 லாக்ஸுக்காவது உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி லாக் நடக்கும். அதனால் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா அமைதியாக இருக்கணும், அகலக்கால் வைக்கக்கூடாது. வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையுடன் முடிவு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 6. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோம்பல் ஏற்படும், ஒரு நெருக்கடியான நாள். இதில் என்ன சார் பிரச்சனை அந்த கும்பராசி அன்பர்களுக்குன்னு பார்த்தோம்னா, இவங்களே ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களை போட்டு இவங்களே ஒரு மிக ஒரு தீர்வை கண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை இன்னும் பெருசாகுவாங்க. இதுதான் இந்த கும்பராசிக்கு உண்டான ஒரு பிரச்சனையும். அதுவும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்களே விதைத்து கொள்வார்கள். ஹெல்த்து கண்டிஷனே உங்களுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை அளிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்கள், முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். மலை மேல் இருக்கின்ற குமரனை தரிசியுங்கள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க வளமுடன்.